வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையுமே நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. ஒரு வாணலி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது சுருங்குற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் 10 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு 2 கட்டை பூண்டு சேர்த்துக்கோங்க. முழுசு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கோம். இப்போ இதனோட வாசனையே செமையாக இருக்கும். இப்போ இந்த மசாலா விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சு. இன்க்ரீடியன்ஸ் அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நம் இனிய இல்லாத சுவை பதார்த்தங்கள் உங்கள் இல்லத்தில்.